வெல்கம் டு நீருமோனி சேனல். நான் உங்கள் கற்பகம் திருக்குமார். வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ கிளைமேட் வந்து மழை வெயில்னு சொல்லி மாறி மாறி வர்றதுனால எல்லாருக்குமே வந்து சளியும் காய்ச்சலும் அதிகமாக இருக்குது. இந்த கொரோனா டைமில் எல்லோரும் அவங்கவுங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வருது. நவராத்திரியில் கொலு வைக்கிறதுக்கான கண்காட்சி தான் இது, கொலு பொம்மைகளோட கண்காட்சி. என்னென்ன கொலு வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். நவராத்திரின்னாவே பொதுவாகவே வந்து 9 நாளை வந்து நம்ம நவராத்திரியை கொண்டாடுறோம். அதில் மொதல் 3 நாள் வந்து பராசக்தியும், அடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மி தேவியும், அடுத்த 3 நாள் வந்து சரஸ்வதி தேவியும் வந்து நம்ம பூஜை செஞ்சு நம்ம கொண்டாடுறோம். இந்த 9 நாளும் நம்ம கொண்டாடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 3 சக்தியோட அருளும் கிடைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையும் சரி, நம்மளோட குடும்பமும் சரி, மேலும் மேலும் முன்னேறத்துக்கு தைரியமும் லக்ஷ்மியும் படிப்பு எல்லாமே வந்து சேர்றதுக்கான ஒரு நல்ல வந்து பக்தியான ஒரு இதுதான் இது. இப்போ பாருங்கள், இது அத்திவரதர் பொம்மை கூட வச்சுருக்காங்க. இப்போ அப்போதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல இது பார்த்திங்கன்னா நம்ம தொழில் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த ஃபஸ்ட்டு வந்து கார்பன்ட்ரு, இது செருப்பு தைக்கிறவங்க, கொடப்பின் தைக்கிறவங்க, அப்புறம் பாத்திரம் வைக்கிறவங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அதாவது நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது அக்ஷயதாம்ன்ற ஒரு டெம்பிள் போனோம். அந்த டெம்பிளில் வந்து இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க, நம்ம மூதாதையர்கள் செஞ்ச வேலையெல்லாம் என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டுன்னு அதை வந்து இது வந்து எங்களுக்கு வந்து நினைவுபடுத்தியது இந்த பொம்மைகள். அக்ஷதாம் டெம்பிள் போயிருக்கீங்களா என்னன்னு தெரியாது, நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் போயிருக்கவும் செய்வாங்க. அருமையான ஒரு டெம்பிள், அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் டெல்லியில். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பொம்மைகள் வச்சுருக்காங்க. எல்லா பொம்மையும் வந்து அழகாக இருந்துச்சு. விநாயகர், விநாயகருக்கு கீழே வந்து குரு பகவான் அவர், கலசம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 9 படிக்கட்டு வைப்பாங்க. இந்த 9 படிக்கட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கலசம் வைப்பாங்க. இது பாருங்களேன், இந்த தட்டு பழமும் தேங்காயும் ரொம்ப அப்படியே வந்து ரியாலிட்டியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கண்காட்சி வந்து. இது கண்காட்சி இல்லாமல் சேலும் கூட பண்ணுறாங்க. நமக்கு என்னென்ன பொம்மை, முருகர் பாருங்கள், வள்ளி தெய்வனையோட ரொம்ப அழகாக காட்சி கொடுத்தாரு. ஒவ்வொரு கடவுளும் சரி, நம்ம வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தாங்க கொலு பொம்மையில். இங்கே இல்லாத ஒரு கொலு பொம்மைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மரப்பாச்சி பொம்மை தான் இல்லை. இது பாருங்கள், ஐயப்பரோட 18 படிக்கட்டு, அதையெல்லாம் வந்து இருமுடி கட்டிட்டு போகிறாங்க. இது சிவன், கைலாச மலையோட சிவன் தாண்டவம். அவங்க முனிவர்களும் தேவர்களும் இருக்காங்க, அப்துல் கலாம் ஐயாவும், அப்புறமேட்டு புத்தனும் இருக்காங்க, இன்னும் சோட்டா பீம் இருக்காங்க, மூட்டுப்பத்தலும் இருக்காங்க பாருங்களேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மாதிரி மூட்டுப்பத்தலும். இதில் வந்து என்னென்னா எல்லாமே வந்து டெக்கரேட்டிவாக அந்தந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வச்சு செட்டாகவே செஞ்சு வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. விநாயகர், விநாயகர் முன்னாடி பாருங்கள், கொழுக்கட்டை வந்து கொழுக்கட்டை மோதகம்லாம் வச்சு அழகாக வச்சுருந்தாங்க. 5 தலை விநாயகரும் வச்சுருந்தாங்க. இதை பாருங்கள், கீழே வந்து அஷ்டலட்சுமியும் இருக்காங்க, நடுவில் கஜலட்சுமி, அதுக்கு மேல் வரிசை பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட அவதாரங்கள், தசாவதாரங்கள் ரொம்ப அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இது கொலு வந்து வைக்கிறவங்களுக்கு தெரியும், அது ஒவ்வொரு படிக்கட்டிலையும் என்னென்ன வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டிலையும் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இது வந்து மகாலட்சுமி அஷ்டலட்சுமி. இது விலங்குகளோட மியூசிக், அனிமல்ஸ் மியூசிக்னு சொல்லிட்டு செட். இது விலங்குகள் வாசிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவனோட குடும்பம், அவங்க குடும்பம். இது வந்து சப்த ரிஷிகள், இவங்க திருவள்ளுவர் சிலையும் வச்சுருக்காங்க, மீனாட்சி அம்மன் சிலை. இது பாருங்கள், இது ரொம்ப அழகாக அந்த வியாபாரம் செய்கிறவங்க. பார்க்கடலில் பெருமாள் அமைஞ்சிருக்காரு, அவங்க பாதத்தண்டை லட்சுமி அமர்ந்திருக்காங்க. இதை பாருங்கள், விவேகானந்தர் சிலை எல்லாமே இருக்குது, ஐயப்பரோட சிலை.
ஒவ்வொன்றுமே அதோட சிட்டி சிட்டாகவே வச்சுருக்காங்க பாருங்கள். நதிகள் இவங்க கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி இப்படி சொல்லிட்டு நதிகள். இது வந்து சண்டை போடுறாங்க பலராமனும் கிருஷ்ணனும். இது நரசிம்ம அவதாரம். இது வந்து கிருஷ்ணர் வந்து பாரத போருக்கும் வந்து முன்னாடி, இது திரௌபதியோட சேலை உருவுறாங்க, அது அந்த ராஜசபை. இது வந்து அந்த காயினை சூதாட்டம் ஆடுறாங்கல்ல திரௌபதிகள், அவங்க. பெருமாள் வந்து பால்கடலை படுத்துட்ருக்காரு, அந்த ஒரு காட்சி. இது திரௌபதி அந்த ராஜசபையில் பார்த்தீங்கன்னா காந்தாரி அவங்க ஹஸ்பண்டு. ஒவ்வொன்றுமே ஒரு காலையை அடக்கிறாரு பாருங்கள். ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே, ஒவ்வொரு சிட்டும் பார்க்கும்போது. இது வந்து கும்பகர்ணன் அவ தூங்குறதை எழுப்புறாங்க, அவருக்கு வந்து சாப்பாடுகள், கும்பகர்ணனுக்கு சாப்பாடு பாருங்கள், அவர் சாப்பிட்ற காட்சி. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு அது சிட்டிங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இது வந்து பைரவர், இவர் 9 பைரவர், 9 நரசிம்மர், நரசிம்மரோட அவதாரங்கள். இவங்க துர்கையோட அவதாரங்கள், 9 அவதாரம். இது வந்து ராமர் சீதர் கல்யாணம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வயல் அதில் கிணறு இருக்குது. இது வந்து சமைச்சி சாப்பாடு போடுறாங்க. 60 கல்யாணம். இது பேரம் பேத்தி மக மகன் எல்லாம் வந்து 60 கல்யாணம். இது பார்த்திங்கன்னா சீமந்த பொம்மை. இது பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணத்தோட செட்டு. இது ரிசப்ஷனோட செட்டு. இது ஜானவாசம்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில், காரில் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சி வர செட்டு. இது வந்து நிச்சயதார்த்தம். இது வந்து மஞ்சள் நீராட்டு விழா செட்டு. இது இங்கே பாருங்கள் தாய்பாஸ் விளையாடுறாங்க. போஜனம், விநாயகர் வந்து சாப்பிட்றாரு. இது தட்டு சீர்வரிசைகள் தட்டு மாதிரி தேங்காய். இன்னும் மீதி சீனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நேர்களே.